ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம கார இட்லி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே நான் கொத்தமல்லி இட்லி எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன், இது கார இட்லி. நம்ம இந்த வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ எல்லாத்தையும் உடனடியாக பாருங்கள். ரசித்து சமைக்கலாம், ருசித்து சாப்பிடலாம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு டேபிள்ஸ்பூன் ஆயில், அந்த ஆயில் ஹீட் ஆனதும் அதில் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டு தாளிக்கணும். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா கொஞ்சம் செவக்க வேக வைக்கணும். இதில் ஒரு 100 கிராம் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நல்லா ஃபைனாக கட் பண்ணி அதை நல்லா வதக்கி எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு, அது கொஞ்சம் கருவேப்பிலை, இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நல்லா வெங்காயத்தை வேக வைக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறி இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கணும். அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுக்கணும். மிளகாய்த்தூள் போட்டதும் கருகிடும், அதனால் சிம்மில் வச்சுக்கணும். இதை தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். அடுத்து ஒரு 8 to 10 இட்லி செய்கிற அளவுக்கு இட்லி மாவு எடுத்து உப்பு தண்ணி சேர்த்து கலக்கி வச்சுக்கணும். இதில் நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா கிளறணும். இதை நல்லா கிளறிட்டு மாவு போதுமான அளவு தண்ணி சேர்த்து வச்சுக்கணும் இட்லி சுடுற அளவுக்கு. அதுக்கப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் துருவின கேரட்டு இதில் சேர்க்கணும். இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இட்லி தட்டில் ஊற்றி இதை நல்லா நம்ம வேக வைக்கணும். இது துணியில் ஊற்றியும் வேக வைக்கலாம், இந்த மாதிரி பிளேட்டில் வச்சும் வேக வைக்கலாம். இட்லி குண்டு குண்டாக வர மாதிரி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். இதை இப்போது 3 to 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். இட்லி நல்லா வெந்துருச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது, நல்ல கலராக இருக்குது. இது இந்த தட்டிலேருந்து ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்து பரிமாறலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பரான கார இட்லி ரெடி ஆயிருச்சு. பார்க்கும்போதே சாப்பிட தோணுது. இப்போ இதை டேஸ்ட் பண்ணலாம். பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. நான் எந்த சோடா உப்பு சோடா மாவு எதுவுமே சேர்க்கலை. இதுக்கு சட்னி சாம்பார் சேர்த்து சாப்பிடலாம், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.